ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டை தேடி வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ஆப்பிள் டர்ன் ஓவர்ஸ், அதாவது ஆப்பிள் பப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பஃப் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஆப்பிள், ப்ரௌன் சுகர் டேஸ்ட்டுக்கு லெமன், சினமன் பவுடர், ட்ரை கிரேப்ஸ். நான் இன்னைக்கு ரெட் ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெட் ஆப்பிளுக்கு பதிலாக க்ரீன் ஆப்பிள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆப்பிளை தோல் சிவி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை கட் பண்ணிட்டேன், ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஆப்பிளை அப்படியே தான் சேர்க்க போகிறேன். ஆப்பிள் ஓவனில் வச்சு பேக் பண்ணும்போது குக் ஆகிடும். ஆப்பிளில் ராவா பவுடர் பிடிக்கல அப்படின்னா இங்கே கொஞ்சமாக வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து வதக்கிட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். லெமன், ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். சினமன் பவுடர், பட்டைப்பொடி. இதுக்கு ஃப்ளேவரே இந்த சினமன் பவுடர் தான். நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை கிரேப்ஸ்க்கு பதிலாக ட்ரை நட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வால்நட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜித்துக்கு கிரேப்ஸ் பிடிக்கும், அதில் நான் கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து மைல்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால தான் நான் மெஷர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓவன் இல்லாதவங்க சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணி கூட நம்ம பப் செய்யலாம். சாண்ட்விச் மேக்கர் யூஸ் பண்ணி பப் செய்யும்போது ஆப்பிளை வந்து கண்டிப்பாக லேசாக அந்த நான் சொன்ன மாதிரி பட்டர் போட்டு வதக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓவனில் பேக் ஆகிற அளவுக்கு சாண்ட்விச் மேக்கரில் பேக் ஆகாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிள் வந்து அந்தளவுக்கு குக் ஆகாது. அதுக்காக தான் அந்த மாதிரி செய்ய சொல்கிறது. இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பப் ஷீட் எடுத்து ஃபில்லிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வேலை மட்டும்தான். ஓவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். பப் ஷீட்டை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. பப் ஷீட்டை எடுத்து லேசாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் செய்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எட்ஜஸை கவர் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனுக்காக ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக வேணுன்னா பஃப் ஷீட்டை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஃபில்லிங் வச்சுக்கலாம். இன்னொரு ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷேப் பிடிச்சிருக்கோ, நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பேக்கிங் ட்ரேயில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பஃப் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக எக் வாஷ் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பாலை தொட்டு தான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதில்
எக் ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது மேலே இது மாதிரி அப்ளை பண்ணலாம். சும்மா லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸை நல்லா ஒரு ஷார்ப்பாக இருக்க நைஃப் எடுத்து நம்ம சென்டரில் கொஞ்சமாக ஹோல் போட்டுக்கலாம் லைட்டாக. உங்களுக்கு அப்போ தான் அந்த ஏர் போய் ஆப்பிள் வேகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு இந்த ஏர் கேப்பில் ஆப்பிள் நல்லா பேக் ஆகி வரும். லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டால் போதும். இப்போ இதை 200 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பிள் பை, ஆப்பிள் டர்ன் ஓவர்ஸ், ஆப்பிள் பஃப்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம் ரெடி ஆகிடும். நான் இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இது ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். எக் வாஷ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர் கிடைக்கும். நம்மளுடைய ஆப்பிள் டர்ன் ஓவர்ஸ், ஆப்பிள் பஃப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது.